வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து ப்ரோ ஏஞ்சலினா ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணு பயங்கரமான ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். அந்த மூணு ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஏஞ்சலினா ட்ரிப்ஸு, ஐயோ ட்ரிக்ஸு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போ வந்து ஒரு லைக், ஒரு ஷேர், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. என்னடா குரல் லைட்டாக வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, காலங்காத்தில் இருந்துச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போது முடிச்சு காலேஜ் கிளம்பி போனோம். ஸோ அதனால் வந்து ஒரு அவசரத்தில் பண்ணுறதுனால வாய்ஸ் அப்படி இருக்குது. Okay, let's get into the gameplay video. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஏஞ்சலினா கிட்ட போனோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு கீ வேணும். அது பேர் என்ன, அது என்னக்குன்னு தெரியல, ஸ்பைடர் கீயோ ஸ்பைடர் கீயா, ஸ்பைடர் கீ தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்பைடர் கீ இல்லாமல் நீங்கள் வந்து ஏஞ்சலினா கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? டே என்னடா சொல்கிறேன், எப்படா ஸ்பைடர் கீ இல்லாமல் ஏஞ்சலினா கிட்ட போட்டுருச்சு, ஏஞ்சலினா கிட்ட போகிறது அப்படி தானே கேட்குறீங்க? வெயிட் கண்ணா வெயிட், இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிழவி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினாவோட அம்மா, அதாவது கிராணி. ஏங்க ஏஞ்சலினாவோட பொண்ணு கிராணியா அம்மா கிராணியா? அடங்கொயால டே, எனக்கே மறந்து போச்சு. டேய் ராஸ்கல், ஏஞ்சலினா என்னோட பொண்ணுடா, என்னை பார்த்தா அவ்வளோ வயசான மாதிரியா தெரியுது. ஆமாம், உன்னை பார்த்தா கொள்ளு பாட்டி மாதிரி தான் இருக்குது. பின்ன என்ன உன்னை வேணாச்சு கன்னி பண்ணுன்னு சொன்னானா? ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக்கை ஆக்டிவேட் பண்ண நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அதாங்க அந்த ட்ரிக்கு, பெட்டு ட்ரிக்கை காரில் யூஸ் பண்ணணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு குனிஞ்சிக்கோங்க, நிற்கிற மாதிரி கொடுக்கும்போது கார் உள்ளே போயிட்டு வெளியே வாங்க. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்தமாரி குனிஞ்சி இப்படி வந்துடுவீங்க. இப்போ செவரு ஒட்டி போயிட்டு, இந்தமாரி செவரு ஒட்டி போயிட்டு அந்த நிற்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ட்ரிக்கு ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ ரீட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், செவரு ஒட்டி இப்படி போயிட்டு என்ன பண்ணோன்னா குனிற பட்டனை அழுத்தணும். ஸோ கரெக்டாக இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா வெளியே வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கேமை விட்டு வெளியே இருக்கும், அங்கே பாருங்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கரெக்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்து இந்த ஓரத்துலேயே போங்க. இப்படி கரெக்டாக ஓரமாக போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. பார்த்து கைஸ், கொஞ்சம் தவறு பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆகிடும், ப்ராப்ளம் ஆகாமல் போங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு. டே பார்த்துலாம் டே தம்பி, ஏங்க ஏங்க இதுக்கு மேலே போக மாட்டான், சரி இருங்க இருங்க நின்றுட்டு என்ன பண்ணுவோம் அப்படியே குனிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்படி அழகாக வந்து இந்த சைடு வந்தாச்சு. மறுபடியும் நின்று போங்க கைஸ், ஏன்னா உட்காந்து உட்காந்து போனால் வரமாட்டேங்குது. அந்த திரும்புகிற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக நில்லுங்க. ஸோ நீங்கள் நிற்கிற கூட அவசியம் இல்லைங்க, கரெக்டாக அந்த மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஏஞ்சலினா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் வித்தவுட் த ஸ்பைடர் கீ. எப்படி இருக்குது ட்ரிக்கு, பயங்கரமாக இருக்கா? கண்டிப்பாக அந்த ட்ரிக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரிக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ரிக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம வந்து இப்போது ஏஞ்சலினா வந்து பார்த்தீங்கன்னா தொகை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரூமில் போயிட்டு புக்கை போட்டு ஏஞ்சலினா வெளியே வர வைக்க போகிறோம். பட் இப்போ நம்ம வந்து நிறைய பேர் சொல்கிற மெயின் ரீசன் என்ன அப்படின்னா வந்து ப்ரோ என்னால் வந்து ஏஞ்சலினா வந்து தாக்கு பிடிக்க முடியல ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ, நான் ஏதாவது பொருள் எடுக்கலான்னு போகும்போது அவன் வந்து என்னை கடிச்சிட்டே இருக்கா ப்ரோ, பக்கத்து ரூமுக்கு ஓடிட்டே இருக்க முடியல, ஏதாவது ஒரு டிக்ஸு சொல்லு ப்ரோ, ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்லு ப்ரோ, ஏதாவது ஒரு ட்ரிப்பு ஏற்று ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி பாருங்கள், நான் உங்களுக்காக ஒரு சிற செமத்தையான ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். ஏய் என்னடா இது உள்ளே இருக்கே, ஏஞ்சல் ஏய் ஏஞ்சல் ஏ கன்ட்ரி ஏஞ்சல், என்னங்க வெளியே போக மாட்டேங்குது, ஒரு வேளை நம்ம தான் இதை வெளியே தள்ளி விடணுமா அப்படி தான் நினைக்கிறேன். ஏங்க இதுவா வெளியே போவாதா, ஏ கேங்க இதுவும் நடந்து போவோமே, ஒரு வேளை நம்ம வெளியே தள்ளி விட தான் நடந்து போகுமா, ம் யாருக்கு தெரியும், சரி ஓகே வாங்க நம்ம வந்து வெளியே தள்ளி விடுவோம். ஏ கன்ட்ரி ஏ கன்ட்ரி ஃப்ரூட் ஏ கன்ட்ரி நான்சன்ஸ் ஏ இடியட் ஃபெலோ ஏ நான்சன்ஸ் ஃபெலோ ஏ கன்ட்ரி ப்ரூட் ஏ கன்ட்ரி ப்ளூபெரியா ஏ கண்ட்ரி ஃப்ரூட் ஐ வை ஏ மாதுளப்பழம் ஏ சாத்துக்குடியே. ஓகே இப்போ நம்ம வந்து தட்டி விட்டாச்சு, என்னங்க போக மாட்டேங்குது, அடம் பிடிக்குது, நான் போக மாட்டேன் அம்மா, நான் ஸ்கூல் போக மாட்டேன், டென்த்து பாஸ் பண்ணால் டுவெல்த்து பாஸ் பண்ணும், டுவெல்த்து பாஸ் பண்ணால் காலேஜ் பாஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்குது. ஏ என்னங்க நவுற மாட்டேங்குது, ஏ வாட் இஸ் திஸ்,
ஏங்க என்னங்க இது, ஒன்றும் புரியல. இப்போ என்ன நடக்குது, ஏன் இது நவர மாட்டேது கைஸ்? கமெண்டில் சொல்லுங்க கைஸ், ஒய் இட் இஸ் நாட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆன்சர் போடுங்க. என்ன இது எனக்கு புரியலையே. ஏய் என்னங்க, ஏ ஒய் யூ நாட் மூவ்? நான் இங்கிலீஷில் தான் பேசுகிறேன், நீ இங்கிலீஷ் கறி தானே நீ? ஒருவேளை வெளியே போயிட்டு உள்ளே வந்தால் மூவ் பண்ணுவோம். ஆமாங்க, வெளியே போயிட்டு உள்ளே வந்தால் மூவ் பண்ணுவோம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ ஞாபகம் வருது, இப்போ அங்கே பாருங்க, இந்த கேம்காரன் அப்படி உருவாக்கி வச்சிருக்கான். நீ வெளியே போனாதாட்டா நான் வந்து மூவ் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்கான். ரொம்ப நல்ல வங்கியடா நீங்கள், ரொம்ப நல்ல வங்கியடா. இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பெட்ரிக் பண்ணேன். இப்போ பாருங்க, நான் பெட்டடியில் போனல, நான் சும்மா உணவு போல பெட்ரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் எதுக்கு பெட்ரிக் ஆக்டிவேட் பண்ணேன் அப்படின்னா வந்து, இந்த செகண்ட் ட்ரிக், அதாவது ப்ரோ ஏஞ்சலினா கிட்டது தப்பிக்கணும் ப்ரோ. அது என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது ப்ரோ. இவன் பண்ணுற டார்ச் இல்லை, ஏதாவது எஸ்கே புஸ்கா பண்ணிட்டு கிராண்டி கேமே டெலிட் பண்ணலான் இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. அடே ஆட பசங்களா பசங்களா, ஒரு VTG சப்ஸ்கிரைபாக இருந்துட்டு கிராண்டி கேமே போய் டெலிட் பண்ணலாமா சொல்லுங்கள்? நீங்களாம் கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சுதான் அண்ணன் இந்த ட்ரிக்கை உங்களுக்காக உருவாக்கியிருக்கேன். போய் என்ஜாய் பண்ணலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, பெட்ரிக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பைடர் கே எடுக்கணுங்க. ஓகே, ஸ்பைடர் கே இங்கே இருக்குது, எடுத்தாச்சு. கிளவி வருது, சரி இந்த சைடு போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணலாம். கைஸ் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரிக்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். இங்கே பாருங்கள், பெட்டடியில் போய்ட்டு நிற்கிற மாதிரி பட்டன் கொடுத்துட்டு அடியில் போனீங்கன்னு நினச்சவங்களாம் இந்த ட்ரிக் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டக்குன்னு இந்த சாவியை கொண்டு போங்க. இந்த சாவியை கொண்டு போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இதே பொசிஷனில் கீழே மட்டும் குச்சிடுங்க. த ட்ரிக் இஸ் ஆக்டிவேட்டட். என்னடா சொல்கிற ட்ரிக் ஆக்டிவேட்டடா, என்ன ட்ரிக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து இப்படி இருக்கோமா டே, என்னடா இது, இது மேப் போட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கைஸ். இப்போ பாருங்கள் நடக்கிறத போட்டு ஆடிய ஆட்டம் என்ன, எது எது எங்கெங்கே இருக்குதுன்னு நீங்கள் இப்படியே பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ அந்த ஸ்பைடர் எங்கே இருக்குன்னு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அங்கே பாருங்கள், ஸ்பைடர் அப்படிக்கா போகுது. ஸோ நம்ம வந்து இப்படிக்கா போகலாம். நீங்கள் வந்து எந்த செவராக இருந்தாலும் சரி கைஸ், நோ கிளிப் பண்ணிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், எந்த செவராக இருந்தாலும் நீங்கள் உள்ளே போகலாம். அங்கே பாருங்கள், நீங்கள் எங்கே நினச்சாலும் போகலாம், குனினு அவசியமே இல்லை. அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஐபி என்ட்ரி மாரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது செம்ம பயங்கரமாக இருக்கும். நான் வந்து இப்போயே சொல்கிறேன், சீரியஸ் ஆடலை, அதாவது வந்து ஒரு கேம் ப்ளே மாரி ஆடலை, நான் ஜஸ்ட் ஒரு ஃபண்டுக்காடுறேன். ஸோ அதனால தான் நான் ஏஞ்சல் எனக்கு அவுட் ஆனாலும் ஆவணை தவிர்த்து, சீரியஸாக ஆடினீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கலாங்க. நீங்கள் எந்த செவராக இருந்தாலும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நோ கிளிப் ஆகலாம். இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா அந்த மாரி. இப்போ பாருங்கள், இப்போ இந்த செவருக்கு போகலாம், அந்த செவருக்கு போகலாம். ஸோ இப்போ பிடிச்சிட்டேன், நான் கான்ஷியஸாகவே ஆடலை. ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு நினச்சோங்களேன், இதுலேயே வந்து இன்னொரு விதத்தை காமிக்கிறேன். ஸோ இது வந்து செகண்ட் டைம் இப்போ நான் போகிறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து கீழே குதிக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹேமர் இருக்குது. இந்த ஹேமரை வந்து நான் இங்கேருந்து எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை நான் மேலே கூட கொண்டு போகலாம். இப்போ பாருங்க கைஸ், இப்போ நான் வந்து போயிட்டு அந்த கார் பார்க்கிங்கில் போய் போட்டா, இங்கே பாருங்கள் எங்கள் கார் பார்க்கிங் இருக்குங்களா. இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்படிக்கா மேலே போயிட்டு இப்படி போனேன்னா கார் பார்க்கிங் வந்துடும். அப்படியே நான் வந்து இங்கே போட்டு கூட கீழே போகலாம். ஸோ பாருங்கள், இது சரியான ஒரு ட்ரிக். இந்த ட்ரிக்கை மறக்காமல் யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபேக்குன்னு சொல்லாதீங்க, யூஸ் பண்ணாமலே. இங்கிட்டு பாருங்கள், ஏஞ்சலினாவை எப்படி அலைய விட்றேன்னு சொல்லிட்டு, நம்மளை எப்படி அலைய விட்ட ஏஞ்சலினாவை இப்போ நான் எப்படி அலைய விட்றேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ இந்த ட்ரிக் எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க பாருங்கள். அந்த கொண்டைக்கிழவி பார்க்குதுட்டு, என்னடா படுற மாயாஜாலம் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு கிழவி வந்து ரொம்ப கடுப்பில் இருக்குது. டே என்னால் நடிக்க முடியலடா, ப்ளீஸ் ஏதாவது இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுது கிழவி. இனிமாதிரி எல்லோரும் ஒன்று எப்படி தான் பண்ண போகிறாங்க, ஏன்னா வீட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக். ஸோ கைஸ் இதுதான் கைஸ், இந்த செகண்ட் ட்ரிக் தான் ரொம்ப பயங்கரமான ட்ரிக். மறக்காமல் இந்த ட்ரிக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ தேர்ட் ட்ரிக் பார்த்தோன்னே, டே என்னடா நீ, நீலாம் மனுஷனடா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது சரியான ட்ரிக்கு கைஸ். என்ன ட்ரிக் அப்படின்னா வந்து, அங்கே மேலே இருக்க ஸ்க்ரூ டிரைவரை எப்படி வெப்பனே இல்லாமல் எடுக்கிறது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். டே வெப்பன் இல்லாமல் எப்போ ஸ்க்ரூ டிரைவர் எடுப்பேன், டே ஏன்டா இப்போலாம் போய் சொல்லி, ஏன்டா எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் கேட்கலாம். கைஸ் என்ன கைஸ் என்ன போய் பொய்ன்னு சொல்லிட்டீங்க, அவ்வளோதான் நான் மேலே இருக்க நம்பிக்கை. இப்போ பாருங்கள், கேள்வி இப்போ நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன். ஸோ கிழவியை ஃப்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழவி வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டாச்சுங்களா. இப்போ பாருங்கள், இந்த பானையை வச்சு தான் நான் அதை எடுக்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பட் நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஸோ இப்போ பாருங்கள், ஜொலிக்குது பாருங்கள், அந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து ஜொலிக்குதுல்ல, அது ஜொலிக்கும் போது இந்த செவுத்தில் ஜொலிக்கும். ஸோ கரெக்டாக எங்கே ஜொலிச்சதுன்னு பார்க்கல, கரெக்டாக பார்த்து நீங்கள் தூக்கி போடணும். அந்த செவர் ஒட்டி தூக்கி போட்டிங்கன்னா அது அந்த பாக்ஸை இடித்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் கீழே விழும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ எங்கே இருக்குங்களா ஸ்க்ரூ டிரைவர், இங்கே ஜொலிக்கட்டும். ஓகே, ஜொலிக்குது, கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே ஜொலித்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து, கரெக்டாக ஐயோ கரெக்டாக இடம் தெரியலையே, கரெக்டாக ட்ராப் பண்ணியிருக்கேனான்னு தெரில. இப்போ பாருங்கள், அந்த பானை அங்கிட்டு போய் விழுந்துடும். ஸோ விழுந்துருச்சு பார்த்தீங்களா. பட் நான் என்ன பண்ண தப்புனா, கரெக்டாக எங்கே ஜொலிச்சதுன்னு பார்க்கல. ஸோ கரெக்டான ஜொலிச்ச இடத்துல போய்ட்டு தூக்கி போனாங்க, அதான் கரெக்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படிக்கா பார்த்தாச்சு. ஏங்க இப்போ நம்ம வந்து இப்படிக்கா வச்சுட்டே இப்போ இப்படி தூக்கி போட்டு பார்க்கலாம். த்ரோ
கரெக்டாக அடிச்சு சொல்கிறது ரொம்ப மேலே போன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கரெக்டுங்க, நான் சொன்ன மாதிரி ரொம்ப மேலே போயிருக்கு. ஸோ நம்ம வந்து கரெக்டாக அது இருக்கிற இடத்துல கொஞ்சம் கரெக்டாக எய்ம் பண்ண இருங்க. இப்போ பாருங்கள், இது ஈஸியாக பண்ணலாங்க. நான் என்ன பண்ண தப்புனா வந்து இங்கே இதுதான் நினைக்கிறேங்க, இப்போ கரெக்டாக விழுந்திருக்கோன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். எஸ் விழுந்துருச்சு பாருங்கள். ஸோ ஸ்க்ரூ டிரைவர் நான் எந்த வெப்பனுமே எடுக்கல, பட் ஸ்க்ரூ டிரைவர் கிடச்சிருச்சு. ஏங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க, ஒரு வெப்பனே இல்லாமல் ஸ்க்ரூ டிரைவர் எடுக்குது. ஸ்க்ரூ டிரைவர்லாம் கேமில் இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டு இது பொருள், அதே நான் அசால்ட்டாக எடுத்துகிட்டு பாருங்கள் ஒன்லி பாட்டை வச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, இதெல்லாம் வந்து தமிழ்லேயே நம்ம தான் போட்டிருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கேமை பீட் பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ எனக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஏஞ்சலின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் கைஸ் எனக்கு ஒரே ஒரு ஆதரவு கொடுங்க, ஏன்னா வந்து இந்த வீடியோவை வந்து எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணுங்கள், மெயினாக கிராண்டி பிளேயர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏஞ்சலின ட்ரிக்கெல்லாம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ மறக்காமல் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ சொட்டங்கழிவுக்கு ஒரு பாய் சொல்லி விட்ருங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேட்டமாரி நான் ஏஞ்சலின ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டேன், அதேமாதிரி நான் கேட்ட மாதிரி ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நண்பா. சரி ஓகே கைஸ், இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரெடி முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நண்பா. பாய் ஃப்ரம் VTG. பாய் பா 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 பாய் பாய் பாய்.